ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட் அண்ட்ஸ்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஆம்ஸ்டர்டாம் ஜாலியாக தூங்குறதுக்காக ஆம்ஸ்டர்டாம் ஒரு சின்ன வீடு மெசேஜ் போகிறோம். அதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செம்ம ஈஸி தான். சைஸு பக்கத்தில் இருக்கிற வந்து வேஸ்ட்டு தான், கட் பண்ணிடலாம். அதாவது கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும்னா சின்னதாகவே பண்ணிக்கலாம். கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் பெருச வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்கேல் வச்சு எனக்கு மூணு பக்கமும் மடக்கிட்டேன். இதை வந்து நம்ம மடக்க போகிறோம். இன்னும் நீங்களும் மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ மூணாவது இந்த பாட்டு இருக்குல்ல, இப்போ நான் கை வச்சுக்கணும். அந்த பாட்டை வந்து கட் பண்ணிடணும். நாங்கள் இப்போ கட் பண்ணிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கார்போர்ட் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த சைஸில். இது எதுக்குன்னா, இந்த கார்போர்ட் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை ஒட்டுறதுக்காக. என்கிட்ட வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் கார்போர்டு தான் இந்த சைஸில் இருந்துச்சு. அமேசான் வந்து வாங்கும்போது இது கிடச்சிது. இந்த கார்போர்டு எனக்கு இந்த சைஸில் தான் கிடச்சிது. உங்கள்கிட்ட பெரிய கார்போர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 11 சென்டிமீட்டர் மாரி மூணு வண்டி போட்டு நீங்கள் அதேமாரி அப்படியே பெருசு ரவுண்ட் இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி இல்லைனால வந்து ஸ்லாப்ல அடித்து அப்படி ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து கம்மை கூட ஒட்டலாம். நான் வந்து ஸ்லாப்ல அடிக்கிறேன். ஸ்லாப் வச்சா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக நீட்டாக ப்ளூ கன் இருந்துச்சுன்னா ப்ளூ கன்னே ஓட்டிக்கலாம். ஸ்லாப்ல அடிச்சா ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்காக ஒரு சைடில் அழகாக அடிச்சாச்சு. இன்னும் சைடில் அதே மாதிரி தான் அடிக்கணும். இதை வந்து பெரிய கார்போர்டு இன்சூரன்ஸ் ஈஸியாக வேலை முடிஞ்சிடுவாங்க. என்கிட்ட வந்து சின்னதாக இருக்குது, ஆனால் தான் கொஞ்சம் டைம் ஆகுது. இது வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லாயிருக்கு. இப்போ வந்து இந்த சைடு வரையில் அந்த சைடை வண்டி அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்க, இந்தமாதிரி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்க, அழகாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்தமாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா, இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல ஒரு சைடு, என்ன ஒரு சைடு சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சைடில் வந்து இந்தமாரி பென்னு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்கு வந்து இது மேலே வந்து கவர் பண்ண போகிறோம். இந்த பென்னு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணது ஒன்றா தெரியுதுன்னு தெரில, ஆனால் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக. பாருங்க, கட் மார்க் பண்ணிடுச்சு. இப்போ வந்து அதை வந்து கட் பண்ணியே எடுத்துகிட்டு வந்துடலாம். அது கட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து அது வந்து கரெக்டாக வந்து கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ வந்து கரெக்ட் சைஸில் வருது. இப்போ வந்து ஃபெவிக்விக் எடுத்துக்கலாம். ஃபெவிக்விக் வச்சு கூட ஓட்டலாம். வந்து ஃபெவிக் கால் வச்சு ஓட்டலாம். ப்ளூ கன் வச்சும் ஓட்டலாம். நான் வந்து ஃபெவிக்விக் இருக்குது, அதனால் நான் ஃபெவிக்விக் ஓட்டிக்கிறேன். இதுக்கு நம்மளுக்கு செலவே இல்லைங்க. வெறும் 5 ரூபாயில் அழகான ஆம்ஸ்டர் தான் நம்ம செய்கிறோம். இப்போ நான் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் கம் வச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு அதுக்கு வந்து டோர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன்.
அது வந்து நம்ம வந்து ஒரு பேங்கிள் எடுத்துக்கலாம். இந்த பேங்கிள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுப்பேன். இது இந்த மாதிரி தான் பண்ணணும். கொஞ்சோண்டு கீழே வந்து கேப் போட்டு பண்ணுங்கள். இப்போ வந்து பென்னை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பென்னை வச்சு மார்க் பண்ணிட்டு அதை வந்து தண்ணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம பெருசாகவும் கட் பண்ணலாம், அதை வந்து கட் பண்ணிங்கன்னா ஆம்ஸ்டர் வந்து ரொம்ப நேரம் அதில் இருக்க மாட்டாங்க. எதுக்கு நான் சொல்லணும்னா, அது ஆம்ஸ்டருக்கு வந்து இருட்டான இடம்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா முட்டின்னு பார்த்துன்னு தான் ரொம்ப பிடிக்கும். நானும் நிறைய இது மாதிரி நான் இன்னும் செஞ்சு வச்சுருக்கேன், அதை நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். நல்லா ஊட்டின்னு இருக்குது கவுன்னு. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதுக்குனா கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அங்கே கட் பண்ணிட்டேன், எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இன்னும் செஞ்சேன்னு சொன்னியிருந்தேன், அதான் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இதுமாதிரி ரொம்ப பெருசாக செஞ்சேன் அந்த டோர் மட்டும். அதனால் ஆன்சர் வரல, கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்தமாதிரி சின்னதாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Subscribe now.